So next we see at page 24, 2.4, 11th business math class. We are given first question SAR equal to 1680 and NCR equal to 70. So then we have divide for class. So NCR by NCR equal to 1680. இங்க 30 இது கேன்சல் பண்ணி என்ன வரும் 24. இது NCR ஓட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்னா NCR பை ஃபேக்டோரியல் ஆர். வி நோ த ஃபார்முலா NCR ஈக்குவல் டு NPR பை ஃபேக்டோரியல் ஆர். அப்போ இது அப்படியே ரெசிப்ரோக்கலா இருக்கு. இந்த இடத்துல 24 இருக்கா, அப்போ ஆர் ஃபேக்டோரியல் தென் NCR பை NCR. இது எல்லாம் இருக்கான்ஸ் வரும். ஸோ ஈக்குவல் டு 24. ஸோ ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 24. அப்போ ஆரோட வந்து கண்டுபிடிக்கும். 24 எப்படி எழுதுறாங்கன்னா 2 இன்ட்டு என் இன்ட்டு என் பிளஸ் 1 இன்ட்டு என் பிளஸ் 2 இப்படி எழுதுனீங்கன்னா இங்கே என்ன ஒரு 4 முடியுமா? 6 2 3 2 சார் 6 6 4 சார் 24. அப்போ இது நீங்கள் ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இதை வந்து 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்கலாம். இதை வேற திருப்பி எழுதிப்பாரு, ஏன்னா என் ஃபேக்டோரியனுடைய ஃபார்முலா என் இன்ட்டு என் மைனஸ் 1 என் மைனஸ் 2 அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம ஃபேக்டோரியல் வந்து போட்டுக்கலாம். அப்போ இதே வந்து திருப்பி வேணும் எழுதிக்கிய 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1, விச் இஸ் நத்திங் பட் 4 ஃபேக்டோரியல். ஸோ விச் இம்ப்ளை ஆர் ஈக்குவல் டு 4. இப்போ ஆரோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சது. அடுத்தது என்ன வேல்யூ கேட்டுருக்கலாம், என்னோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏதாவது ஒன்றில் வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ NCR ஈக்குவல் டு 17 இருக்கு இல்லையா, என் தெரியாது, ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு போட்டுக்கிறோம். இங்கே வந்து ஈக்குவல் டு 17. அப்போ NC இங்கே இங்கே 4 டைம்ஸ் எழுதணும். NC 4ங்கிறப்ப நமக்கு இங்கே 4 டைம்ஸ் எழுதணும். பை ஃபேக்டோரியல் 4 வருமா, இந்தியா ஸோ NCR எப்படி இருந்தா N ஃபேக்டோரியல் பை M மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். அப்போ N வந்து நமக்கு தெரியாது. ஸோ இதில் நம்ம N ஃபேக்டோரியல் எப்படி நம்ம குறைச்சிட்டே வரலாம், இது இது வேணால் சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. ஆர் என்ன கண்டுபிடிச்சோம், 4 கண்டுபிடிச்சோமா. ஸோ இங்கே வந்து N மைனஸ் 4 ஃபேக்டோரியல் இங்கே 1680. இங்கே என் மைனஸ் 4 வரப்போ கேன்சல் ஆகுது நமக்கு. அப்போ இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே குறைச்சிட்டே வா, என் இன்ட்டு என் மைனஸ் 1 தென் என் மைனஸ் 2 என் மைனஸ் 3 தென் என் மைனஸ் 4. எங்கே ஸ்டாப் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஃபேக்டோரியல் போட்டுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகும், இங்கே ஏன் ஃபேக்டோரியல் போட்டுருக்காங்க அப்படின்னா ஃபேக்டோரியல் பொறுத்த அளவுக்கு குறைச்சிட்டே வரணும். எங்கே நிறுத்துறமோ அந்த இடத்துல என் ஃபேக்டோரியல் இல்லை சார் ஃபேக்டோரியல் நொட்டேஷன் வந்து போட்டுக்கணும். ஸோ ஈக்குவல் டு இந்த 1680 இது இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்புறம் மீதி வந்து என் இன்ட்டு என் மைனஸ் 1 என் மைனஸ் 2 என் மைனஸ் 3. இது வந்து என்னிங் 0 வந்தால் 1 ஆஃப் 5 டேபிள் அல்லது 10 டேபிள் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா. இப்போ நம்ம 5 டேபிள் இந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல 5 அப்படின்னு வச்சுட்டோம். இங்கே 5க்கு முன்னாடி என்ன இருக்கும் 6, இதுக்கு முன்னாங்க 7, இதுக்கு முன்னாங்க 8. இதெல்லாம் சும்மா ஞாபகத்தில் வச்சுன்னா எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஈஸியாக போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா என்னிட்டு என் மைனஸ் 1 என் மைனஸ் 2 என் மைனஸ் 3. அப்போ கண்டிப்பாக என் என்னவா இருக்கும், இதை இதோட ஈக்குவல் பண்ணு. அப்போ என் ஈக்குவல் டு 8. இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்துன்னு இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். நம்ம எப்படி அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா இங்கே 0 வரப்போ இன்டூ 10 ஆர் இன்டூ 5 கண்டிப்பாக இருக்கும். நம்ம 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க இங்கே ஒவ்வொன்றா அதிகப்படுத்திட்டே வா. அப்போ என் ஈக்குவல் டு 8. இது எந்த மாதிரி ஃபார்ம்லானா இந்த ஃபார்ம்லா. அப்படி என் என் மைனஸ் 1 என் மைனஸ் 2 என் மைனஸ் 3 எடுத்துனா ஸோ சிம்பிளை என் ஈக்குவல் டு 8.
So, this is 84 plus 83 equal to 94 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணனும். So, if you consider LHS 84 83. இங்க நம்ம எடுத்து எழுதலாம். 84 எப்படி இருக்கும்? NCR உடைய ஃபார்முலா என்ன? NCR equal to the n factorial by n minus r factorial then r factorial. இது வந்து ஃபார்முலா. So, அது எப்படி எழுதலாம்? 8 factorial by 8 minus 4 factorial then 4 factorial இதுவும் அதே மாதிரி தான். Then 8 minus 3 factorial then 3 factorial. So 8 factorial இங்க வரும் 4 factorial 4 factorial then 5 factorial 3 factorial. இப்போ இந்த இடத்துல 3 factorial வர்றதுனால இந்த 4 factorial ஒன்னா குறைக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இப்படி வந்ததுன்னா ஒன்று குறைச்சிக்கணும். என் மைனஸ் வந்து எங்க நிறுத்துறோமோ அங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு உடனே இது பண்ணணும். இப்போ இது வந்து நம்ம எப்படி எழுதுனா 4 × 3 அப்படின்னு எழுதுறோம். எந்த இடத்துல ஸ்டாப் பண்றோமோ அந்த இடத்துல ஃபேக்டோரியல் வந்து போட்டுக்கணும். அப்போ 4 × 3 ஃபேக்டோரியல் இதன் 8 ஃபேக்டோரியல் இதையும் குறைக்கணும். இந்த ரெண்டும் கொஞ்சம் காமனா வெளியில் எடுக்கிற மாதிரி பார்க்கணும். 5 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுறோம்? 5 × 4 ஃபேக்டோரியல் தென் 3 ஃபேக்டோரியல். என்ன பர்பஸ்க்காக எழுதுறோம் அப்படின்னா இங்கேயும் 4 ஃபேக்டோரியல் இங்கேயும் 4 ஃபேக்டோரியல் இங்கே 3 ஃபேக்டோரியல் இங்கேயும் 3 ஃபேக்டோரியல் அதை வந்து நம்ம காமனா வெளியில் எடுக்கிறதுக்காக என்ன எழுதலாம்? 8 ஃபேக்டோரியல காமனா எடு தென் 4 ஃபேக்டோரியல காமனா எடுத்துட்டு 3 ஃபேக்டோரியல காமனா எடுத்துட்டு அப்போ கீழே வந்து என்ன இருக்கு? 1/4 தென் 1/5 இல்லையா? மற்ற எல்லாமே நம்ம வெளியிட்டோம். 4 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் நவ யூ கிராஸ் மல்டிப்ளை. ஸோ 8 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் தென் 9/10 வரும் 20 இல்லையா? பெஸ்ட் வந்து அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதே சார் இப்போ நமக்கு இங்கே 9 × 3 × 4 வேணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா? 9 ஃபேக்டோரியல் தென் என் மைனஸ் ஆர். அப்போ 5 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் வேணும். இப்படி இருந்ததுன்னா நம்ம NC4 எழுதலாம். ஏன்னா ஃபார்முலா தான் ஏற்கனவே சொல்லிட்டோம். NCR ஈக்குவல்ஸ் என் ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஆர் ஃபேக்டோரியல்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த ஃபார்முலா அப்படி இதை நம்ம எழுதணும் அப்படின்னா இது 94 வேணும். இந்த ஸ்டெப்பில் முடியணும் இல்லையா? அப்போ இந்த 4 ஃபேக்டோரியல் இருக்கு, நம்ம 5 ஃபேக்டோரியல் வரணும். அப்போ நம்ம இதில் வந்து நம்ம இருக்குதா இப்போ 8 ஃபேக்டோரியலையும் 9 கம்பைன் பண்ணிட்டு தென் 4 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் அப்படியே இருக்கு. இந்த 20 எப்படி எடுக்கலாம்? 5 அப்போ இது இது கம்பைன் பண்ணுறப்போ ஒரு இது வரும். 5 × 4 × 3 × 2 × 1 எடுக்கிறோமா? இது இதையும் கம்பைன் பண்ணால் நமக்கு என்ன வச்சுருவோம்? 5 ஃபேக்டோரியல் கிடைக்கணும். இதை நான் அடுத்த ரெண்டு லாஸ்ட்டு 5 ஃபேக்டோரியலும் 4 ஃபேக்டோரியலும் வந்தால் நமக்கு ஆன்சர் வந்து ஓவர். இது ரெண்டே இது ஃபேக்டோரியல் 81 இல்லை ஃபேக்டோரியல். இந்த ரெண்டே கம்ப்ளீட் பண்ணோம்னா 9 ஃபேக்டோரியல் என்னதான் இல்லையா? ஏன்னா இது 9 × 8 ஃபேக்டோரியல் இது இந்த ரூம் வந்ததுன்னா இது என்ன ஆயிரும்? 9 ஃபேக்டோரியல் தலைவில் வர்றப்போ ப்ளஸ் ஆயிரும், அந்தந்த சைடு போகிறப்போ அடுத்தடுத்து போகிறப்போ மைனஸ் ஆகும். இப்போ இது இது கம்ப்ளீட் பண்ண என்ன வரும்? 5 ஃபேக்டோரியல். அதே மாதிரி நமக்கு 4 ஃபேக்டோரியல் வேணும் இல்லையா? அப்போ இது இங்கே இந்த 3 ஃபேக்டோரியலும் இதையும் நம்ம கம்பைன் பண்ணுறப்போ இங்கே தான் திரும்பி 5 × 4 மட்டும்தான் இருக்குது, இந்த 3 × 2 வராது. அப்போ இந்த 3 ஃபேக்டோரியலையும் 4 கம்பைன் பண்ணினா என்ன ஆகும்? 4 ஃபேக்டோரியல். அதாவது குறைச்சிட்டே வர்றோம் இல்லையா? இப்போ இங்கே 4 ஃபேக்டோரியல் இருக்கு, இதை குறைச்சிட்டே வந்தால் 4 × 3 எங்கே ஸ்டாப் பண்ணுறோம் அந்த ஃபேக்டோரியல் போட்டுக்கிறோம். இதே வந்து நம்ம தலைவில் எதிரும் முடியும். இங்கே 3 ஃபேக்டோரியல் × 4 வேண்ட கன்ஃபியூஸ் இப்படி வர்றப்போ ஆட் பண்ணிக்கணும், இப்படி வர்றப்போ மைனஸ் பண்ணிட்டே வரணும். இப்போ இதை கம்பைன் பண்ணுறதுக்கு இங்கே என்ன வரும்? 4 ஃபேக்டோரியல். திஸ் இஸ் நத்திங் பட் NC4. இது வந்து இப்போ ஆர்ஸு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ இங்கிலீஷ்லே யூஆர் டூயிங் இஸ் இந்த ஃபேக்டோரியல் வந்து 1 மாதிரி இருக்கு, அது கொஞ்சம் கவனமாக பார்த்து